ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா ப்ரணமாமி முஹுர்முஹுஹ். நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 6வது அத்தியாயம் பார்த்துட்டுருக்கோம். யோகத்திற்கு வேண்டிய சாதனைகளை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் இது. எப்படியெல்லாம் யோகம் செய்ய வேண்டும், யோகம் என்னாக்க ஏதோ ஃபிசிக்கல் யோகம் அப்படிங்கிறது இல்லை. மனதை யோகம்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒன்று சேர்த்தல் அப்படின்னு பொருள். யுஜ் அப்படிங்கிற ஒரு தாத்துலேருந்து வர்றது யோகம் அப்படிங்கிறது, ஒன்று சேர்த்தல் அப்படின்னு பொருள். அந்த யோகம்ங்கிறதுக்கு எதை ஒன்று சேர்த்தல் அப்படின்னா ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஒன்று சேர்த்தல், அதுதான் யோகம். எப்பொழுது வந்து ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இரண்டர கலந்து விடுகிறதோ அதற்கு பெயர் தான் யோகம் என்று பெயர். அந்த அப்படி கலக்க விடாமல் எது தடுத்து கொண்டிருக்கு அப்படின்னா நம்முடைய மனம், அஞ்ஞானத்தினால் ஏற்பட்ட மனம் ஜீவாத்மா என்பதை ஒரு கற்பனையாக உருவாக்கி பரமாத்மாவிலிருந்து பிரிப்பது போன்று ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த அஞ்ஞானத்தை நீக்க வேண்டும், மனதுடைய செயல்களை கட்டுப்படுத்த வேண்டும். இது அதை செய்து விட்டானே ஆனால் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இரண்டர கலந்து விடுகிறது. இரண்டர கலந்து விடுகிறது இல்லை, இரண்டும் ஒன்று என்பதை அவன் தெரிந்து கொள்கிறான். மாண்டுக்கிய உபனிஷத்தில் முண்டக்க உபனிஷத்தில் அருமையான ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு. இரண்டு பறவைகள் இருந்தது, ஒரு மரத்திலே இரண்டு பறவைகள். ஒரு பறவை மரத்தின் உயர்ந்த கிளையில் மேல் அமர்ந்து தன்னில் தானாக தன்னை மறந்த நிலையில் தனது ஆத்மாவில் லயித்த வண்ணம் அமர்ந்திருக்கிறது. கீழே இன்னொரு பறவை இருக்கிறது. அந்த பறவை மரத்தில் உள்ள பழங்களையும் காய்களையும் மாற்றி மாற்றி எடுத்து கடித்து சாப்பிட்டு பழத்தை சாப்பிடும்போது மிகவும் சந்தோஷப்படுகிறது, காயை சாப்பிடும்போது துக்கத்தில் ரொம்பவும் கஷ்டப்படுகிறது. இப்படியாக இன்பங்களையும் துன்பங்களையும் மாறி மாறி அனுபவித்து எப்பொழுது துன்பங்கள் ஏற்படுகிறதோ அப்போது எப்படி அதிலிருந்து தப்புவது எப்படி அப்படின்னு மிகவும் வழிகளை எல்லாம் தேடி கடைசியில் மேலே இருக்கக்கூடிய ஒரு பறவையை பார்த்து, மேலே இருக்கக்கூடிய பறவை மிகவும் சாந்தமாக இருப்பதை பார்த்து அதை நோக்கி செல்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பறவையுடன் மேல் இருக்கக்கூடிய பறவையின் அருகில் சென்றவுடன் அந்த மேலே இருக்கக்கூடிய பறவையே தான் என்பதை உணர்ந்து கொள்கிறது. இதுதான் கதை. எங்க மேலே இருக்கிற பறவை தான் பரமாத்மா, கீழே இருக்கக்கூடிய பறவை ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்களையும் துக்கங்களையும் அனுபவித்து சுகம் வரும்போது தன்னையும் மறந்து இந்த உலகத்தையும் மறந்து எல்லாவற்றையும் மறந்து போய்விடுகிறது. துக்கம் வரும்போது மிகவும் கஷ்டப்பட்டு எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று எண்ணி அந்த இறைவனை நோக்கி திரும்புகிறது. கடைசியில் அந்த இறைவனுக்கு அருகில் வந்த பிறகு தானே அது ஒன்றானவன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறது. துவாசுபர்ணா அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த மந்திரம். சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிசஸ்வஜாத்தே தயோகோ அந்யஹா பிப்பலம் ஸ்வாது அத்தி அனஷ்ணன் அன்யோ அபிச்சாகஷீதி அப்படின்னு அந்த மந்திரம் சொல்கிறது.
அப்போது அந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இரண்டற்றது அப்படின்னு தெரிந்து கொள்வது தான், அதை தெரிந்து கொள்கின்ற வழிமுறைக்கு பெயர் தான் யோகம்னு பெயர். ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இரண்டரை கலக்க வேண்டும், அதுதான் யோகம். அந்த யோகத்திற்கு தடையாக இருக்கக்கூடியது மனம். எல்லா இடத்திலும் மனம் நம்மை இழுத்து கொண்டு செல்கிறது. மேலே இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை பார்க்க விடாமல் மனம் புலன்களை வெளியே இழுத்து சென்று விடுகிறது. அதனால் யோகியோட முதல் வேலை என்ன அப்படின்னா, மனதை நிலைநிறுத்த வேண்டும். வெளியே ஓடுகின்ற புலன்களை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதை எப்படி செய்கிறது, அதுதான் இந்த மந்திரம் சொல்லிக் கொடுக்கறது. ஸ்லோகம் 26, யதோ யதோ நிஷ்சரதி மனஹா சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்யை தத் ஆத்மன்யேவ வசம் நயேத் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதோ எதோ நிஷ்சரித்து, ஏதோ ஒரு காரணம், மனம் எப்படி வெளில போகணும் அப்படின்னா, ஒரு செயல் நடக்கிறது அப்படின்னா அந்த செயல் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கணும். ஏதோ ஒரு காரணம் இருக்குது மனசு வெளில ஓடுறது. என்ன காரணம், வெளியே உள்ள ஒரு பொருள் என்னுடைய மனதை பிடித்து கவர்ந்து இழுக்கிறது. ஏன் அப்படின்னா, எனக்கு ஏதோ அந்த வெளியில் பொருளின் மீது ஒரு விருப்பம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அல்லது ஒரு வெளிப்பொருளை பார்த்தவுடன் நான் அது வேண்டாம் என்று ஒதுக்கி கொண்டு வெறுப்பை கக்குகிறேன்னு வச்சுப்போம். அப்போ விருப்பமும் வெறுப்பும் இருந்ததுனாக்க ஒரு மனிதனுடைய மனம் சஞ்சலப்படுகிறது. எந்த எந்த காரணத்தினால் ஒரு மனிதனுக்கு விருப்பமும் வெறுப்பும் இருக்கிறதோ, விருப்பும் வெறுப்பும் இருக்கின்றதோ, அந்த காரணங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த காரணங்களினால்தான் மனம் வந்து அஸ்திரம் இல்லாமல், திடத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. ஆராய்ந்து பார்த்து இந்த பொருள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த பொருளை பற்றிய ஒரு ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த பொருள் நிச்சயமாக நித்தியமான பொருளான்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும் நம்மள. எனக்கு இந்த பொருள் பிடித்திருக்கிறது அப்படின்னு மனசு ஓடுகிறது என்றால் அந்த பொருள் நித்தியமானதா சத்தியமானதா ஒரு கேள்வி. இந்த உலகத்திலே அந்த பிரம்மனை தவிர, இறைவனை தவிர, ஆத்மாவை தவிர வேறு எந்த பொருளும் நித்திய வஸ்து கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். பிரம்மைவ சத்தியம் தத்தோன்யத் அகிலம் அனித்யம் இது விவேச்சனம். விவேகத்துக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. பிரம்மைவ நித்தியம் வஸ்து, இருக்கக்கூடிய வஸ்துக்களிலேயே பொருள்களிலேயே நித்தியமான வஸ்து எப்போதும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் என்ன அப்படின்னா பிரம்மம் மட்டுமா. பிரம்மைவ நித்தியம் வஸ்து ததகா அந்யத் அகிலம், இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுமே அனித்யம் இது விவேச்சனம். இப்படியாக ஒரு அந்த பொருளை பற்றி ஆராய்ச்சி செய்து மனசிலே வந்து ஒரு நமக்கு ஏற்பட்ட அந்த பற்று அது போவதற்கு ஒரு வழிவகை செய்து கொள்ள வேண்டும். அந்த பற்று போவதற்கு ஒரு காரணம் என்ன என்றால் இந்த ஆராய்ச்சி, மனதிலே செய்யக்கூடிய இந்த விசாரம் இருக்கிறதே ஆராய்ச்சி. இதன் மூலமாக நமக்கு பற்று விலகும். அதுதான் இந்த சொல்லிருக்கு, எதோ எதோ நிஷ்சரதி மனஹா சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியம்யை தத் ஆத்மன்யேவ வசம் ந ஏத் அப்படின்னு சொல்றார். மனம் எப்படிலாம் எங்கெங்க ஒரு காரணத்தை நோக்கி ஓடுகிறதோ, எதோ யதஹா யஸ்மாத் யஸ்மாத் நிமித்தாத் சப்தாதேகே நிஷ்சரதி நிர்கச்சதி, மனம் வந்து ஓடுறது ஏதோ ஒரு காரணத்தினாலே. அது மனசோட ஸ்வபாவம். ஸ்வபாவம்னா இயற்கை, வெளிப்பொருளை நோக்கி ஓடுதல் என்பது மனசோட இயல்பு. எப்படி நெருப்போட இயல்பு எல்லாவற்றையும் எரித்தல், எல்லாவற்றையும் சூடாக்குதல், அதுதான் நெருப்போடைய இயல்போ, அதே போன்று மனதினுடைய இயல்பு என்ன அப்படின்னா வெளிப்பொருட்களை நோக்கி ஓடுதல். அதனாலதான் இங்க சொல்லியிருக்க ஸ்வபாவ தோஷாத் மனஹா அப்படின்னு சொல்லி, மனதுடைய ஸ்வபாவமாக இருக்க இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தோஷம், அந்த தோஷத்தினால் மனம் வெளியை நோக்கி ஓடுகிறது, சஞ்சலமாக இருக்கிறது. அத்தியந்தம் சஞ்சலம்னு ஆச்சாரியர் போட்டிருக்கிறாங்க, ரொம்ப மிகவும் சஞ்சலமாக இருக்கு, ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறது. சஞ்சலம் அத்தியர்த்தம் சலம் அதகையேவ அஸ்திரம், ஸ்திரமாக திடமாக ஒரு பொருளை மட்டுமே நினைத்து கொண்டு இருப்பதில்லை மனம், ஓடிக்கொண்டே இருக்கிறது.
எந்த பொருளை நோக்கி ஓடுகிறதோ அந்த பொருளிலிருந்து மனதை மீண்டும் எடுக்க வேண்டும். ததஸ்ததஹா தஸ்மாத் தஸ்மாத் காரணாத் சப்தாதேகே நிமித்தாத் நியம்ய அப்படிங்கிற நியம் என கட்டுக்குள்ள கொண்டு வந்து மனம் ஓடுகின்ற பொருள் ஓடுகின்ற மனதை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வர வேண்டும்? தன்னுடைய கட்டுக்குள்ள எந்த பொருளை நோக்கி ஓடுகின்றதோ அந்த பொருளின் உண்மைத்தன்மையை மனதிற்கு போதித்து அப்படிங்கிறார். தத்தன் நிமித்தம் யாத்தாத்ய நிரூபணேன அப்படிங்கிறார். அந்த ஒரு பொருளுடைய உண்மைத்தன்மையை அது மனதிற்கு சொல்லி கொடுத்து, ஒரு பொருளுடைய உண்மைத்தன்மை என்ன அர்த்தம், எது நாமமும் ரூபமுமாக இருக்கிறதோ அது அனித்தியம் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும், நம்ம போன வாரமே பார்த்தோம், போன வகுப்பில் பார்க்கும் பொழுது அந்த பிஸ்கட் கதையை பார்த்தோம். ஒரு சிறுவன் பலவிதமான பிஸ்கட்களை சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறான். அந்த பிஸ்கட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கின்றன. ஒன்று மரமாகவோ, ஒன்று எலியாகவோ, புலியாகவோ, பாம்பாகவோ, இப்படி பலவிதமான உருவங்களிலே அந்த பிஸ்கட்கள் இருக்கின்றன. சிறுவனாக இருப்பவனுக்கு அது வந்து உருவங்களாக தெரிகின்றது, இது போன்ற மிருகங்களாக தெரிகின்றன. ஆனால் தாய்க்கு அது தெரியும், அது வெறும் மாவு தான், வெறும் அதனுடைய சர்க்கரை தான் இருக்கு அப்படின்னு தெரியும் அவர் அம்மாவுக்கு, இல்லையா? ஞானிகளுக்கு இந்த உலகம் எப்படி தெரியறதுன்னா, எல்லாமே சாதாரண பாமரர்களுக்கு எல்லாம் நாமமும் ரூபமுமாக இருக்கக்கூடிய உருவங்களாக பொருட்களாக தெரிகின்றன. அந்த பொருட்களுக்கெல்லாம் ஆதாரமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரம்மமாக தெரிகிறது ஞானிகளுக்கு. எப்படி தாய்க்கு அந்த பிஸ்கெட்டே ஒரு மாவாகவும் சர்க்கரையாகவும் தெரிந்ததோ, அதே போன்று ஞானிகளுக்கு இந்த உலகம் பிரம்மமாக தெரிகிறது. பார் முதல் பூதங்கள் எல்லாம் அந்த முழுமுதற் பொருளாக தெரிகின்றன. மரத்தை மறைத்தது மாமதயானை நம்ம சொன்னோம் இல்லையா, அது போல இந்த உலகமே எல்லாமே உலகமாக எது தெரிகிறதோ அந்த உலகம் முழுவதும் அந்த பரபிரம்மமாகவே தெரிகிறது. அந்த நிலையை அவருக்கு ஒரு யோகி தான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், மீண்டும் மீண்டும் தனக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நாமமும் ரூபமுமாக தெரிகின்றவை எல்லாம் உண்மையில் வெறும் நாமரூபங்கள் மட்டுமே. நாமரூபம் என்பது மாயை. நாமத்திற்கும் ரூபத்திற்கும் பின்னால் இருக்கக்கூடியது பிரம்மம். அந்த பிரம்மத்தை பிரம்மம் தான் இருக்கிறது, அதில் விருப்பும் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவருக்கு புரிய வச்சுக்கணும். அப்படி புரிஞ்சதுன்னா மனம் அங்கே ஓடாது. அந்த பிரம்மம் இங்கேயே இருக்கிறது, நமக்குள்ளே இருக்கிறது, ஆத்ம வடிவிலே இருக்கிறது அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த ஆத்மாவில் மனதை திருப்ப வேண்டும். யாத்தாத்மிய நிரூபணேன அப்படின்னு சொல்லியிருக்கிறதா. இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றுக்கும் இரண்டு தோஷங்கள் இருக்கு, அனித்யத்துவம் அசாரத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அனித்யமான வஸ்துக்கள், அசாரமான வஸ்துக்கள். அதனால அப்படி ஒரு தோஷங்களை கற்பித்து, தோஷங்களை உணர்ந்து கொண்டு அந்த பொருட்களின் மீது ஒரு வைராக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வைராக்கியத்தை பெறுதலுடைய ஒரு அவசியம். அது அப்படி ஒரு பொருள் மீது ஒரு வைராக்கியம் வந்துடுதுன்னா அந்த பொருளை நோக்கி மனம் ஓடாது. யாத்தாத்மிய நிரூபணேன ஆபாசீகிருத்திய வைராக்கிய பாவனையாச்ச அப்படிங்கிற அந்த வைராக்கியம் வந்துடணும் அதுக்கு. அப்படி வந்த பிறகு அந்த மனம் இருக்கிறதே அந்த மனதை ஆத்மாவில் நிலைநிறுத்த வேண்டும். மனஹா ஆத்மனி ஏவ வஷம் நயேத் ஆத்மவஷ்யதாம் ஆபாதையே தித்யர்த்தா. ஆத்மாவில் நிலைநிறுத்துதல் அப்படின்னா ஆத்ம வடிவமாகவே ஆகிடணும் மனம். இப்படி திரும்ப 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 செய்ய வேண்டும். அதுதான் யோகியுடைய ஒரு பயிற்சி. யோகா அபியாசம்னு சொல்கிறது இதுதான். எதோ எதோ நிஷ்சிரதி மனஹா சஞ்சலம் அஸ்திரம் தத்தஸ்தோ நியம் ஏதத் ஆத்மன்யேவ வஷம் நயேத். இப்படியாக திரும்ப திரும்ப இந்த யோகி பயிற்சி செய்கிறான், அபியாசம் செய்கிறான். அப்படி அபியாசம் செய்ய 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 மனதுடைய அந்த தோஷங்கள் சொன்னமே வெளிப்புறமாக செல்லுதல்ங்கிற தோஷம், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அமைதியடைகிறது. ஏவம் யோக அபியாசபலாத் யோகினகா ஆத்மனியேவ பிரசாமியதி மனகா. யோகியின் மனம்
ஆத்மாவிலேயே நிலை பெற்று நின்று விடுகிறது. இதுதான் யோகியுடைய மனம் எப்படி ஆத்மாவில் நிலை பெற்று இருக்குன்னா இதுதான் வழி. எவ்வளவு பெரிய யோகியாக இருந்தாலும் இது போன்ற நிலைகளையெல்லாம் கடந்து வந்தே ஆகணும். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முயற்சி முயற்சி என்பது தான் முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லியிருக்கு இல்லையா. முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனம் ஓடுகிறதே, நம்ம உட்கார்ந்த உடனே மனசு எங்கேயோ ஓடுறதே நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம உட்காந்துராமல் இருந்தாலும் கூட ஓடாதான் ஓடும், எங்கேயோ ஓடிட்டு இருக்கு, அது தெரியல. நம்ம உட்கார்ந்த பிறகு தான் நமக்கு தெரியறது ஓடுறதுங்கிறது. அப்போ நமக்கு எப்போ ஒரு இது தெரிய ஆரம்பித்து விட்டதோ அதன் பிறகு அதை கட்டுப்படுத்துவதற்கும் வழி தெரிய வந்துடும். ஒரு வீட்டிலே தினம் தினமும் ஒரு திருடன் வந்துட்டு போகிறான்னு வச்சுப்போம். ஏதோ அவர் இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயின்னு இருக்கான், நம்ம பார்க்கவே இல்லைன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு நாள் முதல் முறையாக நாம் எழுந்து பார்த்து விட்டோம், திருடன் வந்து ஏதோ எடுத்துக்கொண்டு போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுறோம். இத்தனை வருஷமாக வந்து தினம் தினம் வந்திருக்கான், நம்ம அதை பார்க்கவே இல்லை. பார்த்த பிறகு பயந்து நின்று விடக்கூடாது. இனிமேல் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நாம் முயற்சி செய்வோம் இல்லையா, அதுபோல் நம்முடைய மனமும் எல்லா இடங்களிலும் மீண்டும் 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 ஓடிக்கொண்டிருக்கு, நமக்கு தெரியவில்லை. ஆனால் என்றைக்கு நாம் முதன் முதலில் உட்கார்ந்து சிறிது நேரம் தியானத்தில் உட்காருவோம் நினைத்து கொண்டு உட்காருகிறோமோ அப்பொழுதுதான் தெரிகிறது மனத்திற்கு எவ்வளவு இடங்களுக்கு ஓடுறது. ஓடுவதை அப்போது தான் நம்ம பார்க்கிறோம். அதை அங்கு ஓட விடாமல் மீண்டும் ஆத்மாவில் கொண்டு வந்து நிலைநிறுத்துவதுங்கிறது அவ்வளவு கஷ்டங்கிறதும் நமக்கு அப்போ தான் புரியும். அதுக்கு தான் இங்கே ஒரு உபாயம் சொல்லியிருக்கு. மனம் எங்கெல்லாம் ஓடுகிறதோ ஆத்மாவை விட்டு வெளியே எங்கும் ஓட முடியாது அப்படிங்கிறது அதுக்கு புரிய வச்சு ஆத்மாவிலேயே நிலைநிறுத்த வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி செய்தால் அந்த அபியாசத்தின் பலத்தினால் அந்த யோகி ஒரு அமைதியை அடைகிறான். அப்படி அமைதியை அடைகிறான்னு மனம் என்பது மனமே லயமாகிவிட்டது. மனோலயகா அப்படின்னு சொல்றது இதுதான். மனமே வந்து லயம் அடைந்து மனம் என்பதே இல்லாமல் ஆகிவிடுகிறது. அந்த முண்டக உபனிஷத் கதையிலே அந்த சிறிய பறவை, கீழே இருந்த பறவை, மேலே இருந்த பறவையுடன் ஒன்றாகி விடுவதை போன்று இந்த மனம் அந்த ஆத்மாவிலேயே கரைந்து விடுகிறது, இரண்டர கலந்து விடுகிறது. அவ்வளவுதான், அதுதான் மோக்ஷம்னு பெயர். உயர்ந்த சுகம் அது. அந்த மோக்ஷங்கிற சுகம் வந்து இருக்கிறதே பெரிய சுகம். அதை விட ஒரு, அதனால தான் முன்னாடி சொன்னோம் சுகம் ஆத்தியந்திக்கம் அப்படின்னு, முடிவற்ற சுகம் அப்படின்னு சொன்னோம். சுகம் ஆத்தியந்திக்கம் எத்தத் புத்தி கிராகியம் அத்தீந்திரியம் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சுகத்தை மனம் லயமடையும் போது பெற்று விடுகிறான், அவனை அந்த சுகம் அடைகிறதுன்னு அடுத்த ஸ்லோகம் சொல்றது. பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகம் உத்தமம் உபைத்தி சாந்தரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம் அப்படின்னு சொல்றது. யாருடைய மனம் இவ்வாறாக மிகவும் அமைதி அடைந்ததோ அப்படிப்பட்டவனுக்கு அந்த யோகியை, அப்படிப்பட்ட யோகியை உத்தமம் சுகம், உத்தமமான சுகம் அடைகிறது அப்படின்னு சொல்றது. அந்த யோகி அந்த சுகத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றார். பிரசாந்த மனசம் அப்படின்னு சொல்லும்போது பிரகர்ஷேன சாந்தம் மனஹா எஸ்ய சக பிரசாந்த மனாக. யாருடைய மனம் சாதாரண அமைதியிலே மிக மிக அமைதி அடைந்து விட்டதோ, அதன் பிறகு மீண்டும் அதில் எந்த விதமான சஞ்சலங்களும் ஏற்படவே ஏற்படாமல் ஆகிவிட்டதோ அப்படின்னு அர்த்தம். நமக்கும் சாதாரணமா நன்றாக உறங்கும் போது மனம் என்பதே லயமடைந்து விடுகிறது இல்லையா. நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும்போது மனம் வேலை செய்கிறது, எல்லாவற்றையும் பற்றி எண்ணுகிறோம். கனவு நிலையிலும் கூட நம்முடைய மனம் வேலை செய்கிறது. வேற ஏதோ எங்கேயோ எப்பொழுதோ பார்த்த பொருட்களையோ உள்ளே இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் எழுந்து வந்து கனவாக வெளிப்படுகிறது. அதை நாம் மனதினால் தரிசித்து இன்று இந்த கனவு கண்டேன் அப்படின்னு வர சொல்லிக்கிறோம். ஆக இந்த விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் மனம் என்பது செயல்படுகிறது. ஆனால் நன்றாக உறங்கும் நிலையில் மனம் என்பது லயித்து விடுகிறது. மனம் என்பதே இருப்பதில்லை நமக்கு. அந்த நிலையும்தான் நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் இந்த ஆனந்தம் இருக்கிறதே, இதுவும் மனம் லயமடைந்த ஆனந்தம்.
மனம் எப்பொழுதெல்லாம் லயம் அடைகிறதோ அப்பொழுது பெரிய ஆனந்தம் கிடைக்கும். அதனால தான் நமக்கு தூக்கத்தில் நமக்கு வந்து ஆனந்தம் கிடைக்கிறது. அதே போன்று அந்த மனதை சமாதியில் ஆழ்த்தும் பொழுது, எப்பொழுது அந்த மனம் ஆன்மாவிலேயே நிலை பெற்று நின்று விட்டதோ அதுக்கு பெயர் தான் சமாதி என்று பெயர். அந்த நிலையிலும் கூட மனம் லயித்து போகிறது. எப்பொழுது மனம் லயித்து போகிறதோ அந்த உயர்ந்த சுகம் கிடைக்கிறது. அந்த சுகம், இந்த லயம் என்பது வந்து பிரசாந்தம்னு சொன்னது, பிரசாந்த மனசம்னு சொன்னது. சமாதியில் போனவனுக்கு திரும்பவும் மனம் என்பது மீண்டும் வருவதில்லை. மீண்டும் மனம் வந்தாலும் கூட எப்படி ஒரு கயிறு, எரிந்து போன கயிறை ஒருவன் பார்க்கிறானோ, சாதாரண கயிறு இருந்தால் ஒருவனை கட்டும், பந்தத்திற்கு கொண்டு வரும். ஆனால் எரிந்து போன கயிறு பார்ப்பதற்கு கயிறு போன்று இருந்தாலும் கூட அது ஒருவனை பந்தத்தில் அழுத்தாது. அதுபோன்று இவனுடைய மனமும் மனம் என்று ஒன்று பெயரளவில் இருக்கும், அவ்வளவுதானே தவிர எப்போதும் அந்த ஆனந்தத்தில் அவன் நிலை பெற்றிருப்பான். உறக்கத்தில் வருகின்ற ஆனந்தம் நிலையான ஆனந்தம் கிடையாது. ஏனென்றால் மிக மீண்டும் அவன் விழிப்பு நிலைக்கோ கனவு நிலைக்கோ வரும்பொழுது மீண்டும் மனம் என்பது வந்து விடுகிறது, அவனை பந்தத்தில் ஆழ்த்துகிறது. ஆனால் இந்த சமாதியில் வரக்கூடிய இந்த சுகம் என்பது மீண்டும் அவனை பந்தத்தில் ஆழ்த்தாத ஒரு உயர்ந்த ஒரு ஆனந்தம். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார், சுகம் உத்தமம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னா, பிரசாந்த மனசம், யாருடைய மனம் மிகவும் பிரசாந்தம் அடைந்து விடுகிறதோ, சாந்தம்னாலே அமைதின்னு அர்த்தம், பிரசாந்தம் அப்படின்னா மிக மிக அமைதி அடைந்து விடுகிறதோ அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்படிப்பட்டவனுக்கு, அப்படிப்பட்ட ஒரு யோகிக்கு கிடைக்கிறது. அவனுக்கு ஏன் அப்படி பிரசாந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த பிரசாந்தம்ங்கிறவனையே வந்து இரண்டு அப்ஜெக்டிவ் போட்டிருக்காரு இங்கே, சாந்த ரஜசம் அகல்மஷம் அப்படின்னு. அவன் மனது அமைதி அடைந்ததுக்கு இரண்டு காரணங்கள் இவை இரண்டும். சாந்த ரஜசம் அப்படின்னாக்க அவனுடைய உள்ளே இருக்கிற ரஜஸ், ரஜஸ்னா அந்த பழைய ஆசைகள், எல்லா விதமான ஆசைகளும் முதல்ல அழிந்து விட்டதுனாலே, ஆசைகளுக்கு உண்டான அவித்தியை போனதுனாலே அவனுடைய மனம் இயல்பாகவே ஆனந்தமாக இருக்கிறது, அமைதியாக ஆகிவிடுகிறது. அகல்மஷம்னு போட்டார். அகல்மஷம் அப்படின்னாக்க எந்த ஒரு பாபங்களும் இல்லாமல், சம்ஸ்காரங்களுடைய கர்மாக்களுடைய கர்ம வினைகள் இல்லாமல் ஒருவனாக ஆகிவிடுகிறான் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இரண்டு காரணத்தினால அவனுடைய மனம் என்பது மிகவும் ஆனந்தமாக ஆகிவிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். யோகினம் சுகம் உத்தமம், உத்தமம்னா நிரதிசயம், நிரதிசயம்னா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, ஒரு எதோடையும் அதை ஒப்பிட முடியாத ஒரு ஆனந்தம், உத்தமமான ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுதான் நம்ம முன்னாடி பார்க்கும்போது சுகம் ஆத்தியந்திகம் எத்தத் புத்தி கிராஹியம் மதீந்திரியம்னு 21வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். வேத்தி எத்திரட செய்வாயும் ஸ்திதஷ்சலதி தத்வதா, யார் அந்த ஒரு உயர்ந்த ஒரு உண்மையை, உயர்ந்த ஒரு சுகத்தை அடைந்து விட்டானோ, புத்தியினால் மட்டுமே, விவேக யுக்தியா புத்தியா அப்படின்னு பார்த்தோம் நம்ம, விவேக புத்தியினால் மட்டுமே அடைய முடியக்கூடியதான் அந்த ஒரு உயர்ந்த சுகத்தை, ஆனந்தத்தை ஒருவன் அடைந்து விட்டானோ, அதன் பிறகு அவனை ஸ்திதஷ்சலதி நச்சைவாயம் ஸ்திதஷ்சலதி தத்வதாக அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனுடைய அந்த ஒரு உண்மை நிலையிலிருந்து அவனை வழுவ செய்ய முடியாது அப்படின்னு. அவனுடைய மனம் அவ்வளவு தீர்க்கமாக இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா மனம் இரண்டரை கலந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த உயர்ந்த அந்த ஆனந்தம் இருக்கிறதே, அந்த ஆனந்தம் தான் பிரம்மத்தை அடைந்த நிலை. 2வது அத்தியாயத்தில் ஸ்திதப்ரஜ்ஞனை பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க. ஸ்திதப்ரஜ்ஞனை பற்றி சொல்லும்போது ஏஷா பிராமி ஸ்திதி அப்படின்னு கடைசி ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் அந்த உயர்ந்த பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அந்த நிலையை அடைந்து விடுவான் நம்ம. ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்பிய விமுஹ்யதி, அத்தகைய ஒரு ஸ்திதியை, நிலையை அடைந்த பிறகு ஒருவன் மோகத்தில் ஆழ்வதில்லை. ந விமுஹ்யதி அப்படின்னு சொல்லியிருக்கு. மோகத்தில் ஆழ்வதற்கு காரணம் அவித்யை. அவனுக்கு அவித்யை என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அவித்யை என்பதுதான் மனம், மனமே லயமடைந்து விடுகிறது. மனம் இல்லாமல்
அவன் இறைவனாக இறைவனில் ஒன்றாக கலந்து விடுகிறான், பிரம்மத்தில் ஒன்றாக கலந்து விடுகிறான் அப்படின்னு ஆச்சு. நைனாம் பிராப்பிய விமுக்கியதி ஸ்தித்வாஸ்யாம் அந்த காலேபி, அந்த நிலையை ஒருவன் அடைந்து விட்டானே ஆனால் பிரம்ம நிர்வாணம் ருச்சதி, பிரம்ம நிர்வாணத்தை அடைந்து விடுகிறான் அவன். அதுதான் இந்த இடத்துல இருக்கு, உபைத்தி சாந்த் பிரம்மபூத்தம் அப்படிங்கிறது. சுகம் உத்தமம் உபைத்தி சாந்தரஜசம் பிரம்மபூத்தம் அகல்மஷம். இங்கே பிரம்மபூத்தம்னு சொன்னது வந்து அந்த பிராமி ஸ்திதியை அடைந்த, பிரம்ம நிலையை அடைந்தவனை பற்றி அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. உபைத்தி உபகச்சதி சாந்தரஜசம், சாந்தரஜசம்னு பார்த்தோம் முன்னாடியே, ரஜசெல்லாம் போனவன் அப்படின்னு அர்த்தம். பிரக்ஷீண மோகாதி கிளேஷ ரஜசம் அப்படின்னு சொல்கிறார். ரஜஸ் அப்படிங்கிறதே ஒரு கிளேஷமா, ஒரு கஷ்டமா, கிளேஷம்னா கஷ்டம், துக்கத்தினால் ஏற்படுவது எல்லாமே ரஜஸ், தமஸ் இதெல்லாமே ரஜஸ்னாலே தமசையும் சேர்த்து எடுத்துக்கணும். மோகத்தினால் ஏற்படக்கூடியது, மோகத்தை கொடுப்பதே ரஜஸ். அப்படி அந்த மோகங்கள் எல்லாம் அழிந்தவன் பிரக்ஷீணம், ஷீணம்னாக்க அழிதல், பிரக்ஷீணம்னா நன்றாக அழிதல், மோகம் முதலியவை எல்லாம் அழிந்தவன் தான் இந்த சாந்த ரஜசன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டவன் அகல்மஷம் அப்படின்னாக்க ஆச்சாரியர் எழுதியிருக்கார், தர்மா தர்மாதி வர்ஜிதம். தர்மம் அப்படின்னா புண்ணியம், அதர்மம்னா பாபம். ஸோ ஆக தர்மா தர்மாதி வர்ஜிதம் அப்படின்னா புண்ணிய பாபங்களை கடந்தவன். புண்ணிய பாபங்களை கடந்த ஒரே வஸ்து என்னென்ன, ஆத்மாதான், பிரம்மம் மட்டும்தான். நச்சிகேதன் யமனை பார்த்து கேட்கும்போது இந்த தர்மங்களுக்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்டது என்ன இருக்கோ அதை சொல்லு அப்படிங்கிறான். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதா கிருதாத் அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச எத்தத் பஷ்யதி தத்வத அப்படின்னு சொல்றது. இப்போ தர்மா தர்மாதி வர்ஜிதம் அப்படின்னாக்க அந்த பிரம்மத்தையே சொல்றது. எந்த ஒரு கல்மஷங்களும் இல்லாமல், பாபங்களும் இல்லாமல் எந்த ஒரு பிரம்மம் இருக்கிறதோ அந்த பிரம்மத்தை பற்றி சொல்றார். அப்படிப்பட்ட அந்த பிரம்மபூத்தனாகவே ஆகிவிடுகிறான். பிரம்மபூத்தன்கிறதுக்கு வந்து ஆச்சாரியர் எழுதுறார் ஜீவன் முக்தன் அப்படின்னு எழுதிடுறார். பிரம்மைவ சர்வம் இத்தியேவம் நிச்சயவந்தம் பிரம்மபூத்தம், இருப்பது எல்லாம் பிரம்மமே அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி இருக்கக்கூடிய இந்த பிஸ்கெட் எல்லாமே அந்த மாவும் சர்க்கரையுமாகவே இருக்கிறது என்று தாய்க்கு தெரிகிறதோ, குழந்தைக்கு தெரிவதில்லையோ, அதுபோல் ஞானிக்கு தெரிந்து விடுகிறது. அது போன்ற ஞானியாக ஆகிவிடுகிறான் இவன். அவன் தான் ஜீவன் முக்தனாக ஆகிவிடுகிறான். பிரம்மபூதம் ஜீவன் முக்தம் அப்படின்னு போட்டிருக்காருங்க. அப்போது உயர்ந்த ஒரு நிலையை அடைந்து விடுகிறான். அப்போது அப்படி உயர்ந்த நிலையை அடைவதற்கு காரணம் என்ன? இந்த யோகம், அபியாசம், தியானம்ங்கிற அபியாசம் வேண்டும். தியானத்தை மீண்டும் 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 பழகுவதன் மூலம் இந்த உயர்ந்த நிலையை ஒருவன் அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் ஒரு தியானத்துக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம். அப்படிப்பட்ட அந்த சுகம், ஆத்தியந்திக்கம் சுகம்னு சொன்னமே உத்தமம் சுகம்னு, அந்த உத்தமமான சுகம் எப்படிப்பட்டதுங்கிறத இன்னும் விளக்கமாக அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். யுஞ்சன் ஏவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷா சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே அப்படிங்கிற. அத்தியந்தம்னா எல்லையற்ற அர்த்தம். அத்தியந்தம் சுகம் அஷ்ணுத்தே அப்படிங்கிறார், எல்லையற்ற ஒரு சுகத்தை பெறுகிறான் அப்படிங்கிறார். அப்போ அன்லிமிட்டெட் சுகம், எந்த ஒரு சுகம் லிமிட்டடாக இருக்கிறதோ, எல்லைக்குட்பட்டதாக இருக்கிறதோ, அது உண்மையிலே சுகம் கிடையாது. நாளைக்கு துன்பம் வரப்போகிறதுங்கிறது ஒரு மனசில் வந்துடுத்துனாலே ஒரு பயம் வந்துடும். அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சுகத்தையும் நாம் அனுபவிக்கிறோம்னு வச்சுப்போமே, அதை அனுபவிப்பதற்கு நம்முடைய மனம் என்பது வேண்டும், உலக சுகங்களை அனுபவிப்பதற்கு. அப்போ உலக சுகங்களை அனுபவிப்பதற்கு நமக்கு மனம் வேண்டும். அந்த மனம் என்பது எல்லையற்றது கிடையாது, வெறும் எல்லைக்குட்பட்டது. மிகவும் மனம் என்பதே வந்து ஒரு எல்லைக்குட்பட்டது, எல்லைக்கு உட்படாமல் மனம் என்பது இருக்க முடியாது. அப்போ எல்லைக்குட்பட்ட ஒரு மனத்தினால் எல்லைக்குட்பட்ட இன்பங்களையும் துன்பங்களையும் மட்டும்தான் பெற முடியும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகங்களுமே எல்லைக்குட்பட்ட சுகங்கள்.
அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எல்லைக்குட்பட்ட சுகங்களையும் அனுபவித்தாலும் கூட அவனுக்கு பூரண திருப்தி ஏற்பட முடியாது. அப்போ ஏன் அப்போ ஒரு பூரண திருப்தி ஏற்பட வேண்டும் என்று எண்ணுபவன் எதற்காக இந்த உலகத்தில் உள்ள சுகங்களை நோக்கி ஓட வேண்டும்? அதனாலதான் இந்த இடத்த சொல்லியிருக்க அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே அப்படின்னு. நாக்க ஒரு பெரிய எல்லையற்ற சுகத்தை ஒருவன் பெற வேண்டும் என்றால் இந்த யோகியை போன்று யோகம் செய்ய வேண்டும். யுஞ்சன் ஏவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியாக யோகம் பயின்று, யுஞ்சன் அப்படின்னாக்க யோகம் பயின்று தினமும் பழகி அப்படின்னு அர்த்தம். யுஞ்சன் ஏவம் யதோக்த கிரமேண, இப்ப முன்னாடி சொன்னது போன்ற ஒரு வழியில் யோகத்தை தினம் தினம் பழகி. முன்னாடி சொன்ன கிரமம்னா என்ன? முன்னாடி சொல்லியிருக்கோம் மனசைவேந்திரிய கிராமம் வினியம்ய சமந்தத அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ மனதினால் இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தி எல்லா விதங்களிலும் கட்டுப்படுத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட விதத்தில் மனதை கட்டுப்படுத்தி யோகத்தை பழகி சனை சனைகி உப்பரமேத்துன்னு சொன்னோம். மெது மெதுவாக நம்முடைய லட்சியத்தை நோக்கி மேலே செல்ல வேண்டும் சொன்னோம். அப்படி இப்படியாக யோகத்தை பழகி ஒரு யோகியானவன், யோகின்னு சொன்ன உடனே அவனுக்கு எத்தனையோ விதமான தடைகள்லாம் ஏற்படும். எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் போதும் எத்தனையோ விதமான தடைகள் ஏற்படும். அந்த தடைகளை எல்லாம் தாண்டி யோகங்களை பழகி சதா ஆத்மானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்போதும் ஆத்மாவிலேயே மனதை நிலைநிறுத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி எப்போதும் மனசை ஆத்மாவில் நிலைநிறுத்துவதற்கு தடைகள் எத்தனையோ வந்திருக்கும். அந்த தடைகளை எல்லாம் தாண்டி தடைகளை அற்ற நிலையை அடைந்து, அதனாலதான் ஆச்சாரியர் சொல்றாரு யோகாந்தராய வர்ஜிதா. யோகம் பதஞ்சலி யோக சூத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது யோகிக்கு எத்தனை தடைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறார். சோம்பேறித்தனம் அது ஒரு பெரிய தடை. யோகத்தை பழகும்போது தூக்கம் வந்து விடுகிறது. தியானத்தில் உட்கார்ந்தால் தூக்கம் வருகிறது, ஒரு பெரிய தடை. எந்த இடத்துல மனதை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த இடத்துல மனம் செல்லாமல் வேறொரு இடத்துக்கு செல்கிறது, தடை. வெளியில் இருந்து தான் தடை வரணும்னு அவசியம் இல்லை. உள்ளேயே நமக்குள்ளேயே அவ்வளவு தடைகள் இருக்கின்றன. இந்த எல்லா தடைகளுக்கும் ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னா ராகமும் துவேஷமும் அப்படின்னு சொல்லிட்டு அறிங்க. ஆனந்தகிரி ஆச்சாரியர் எழுதும்போது யோகத்திற்கு என்ன தடைகள் அப்படின்னா ராகத்வேஷாதி அப்படின்னு எழுதுறார். அப்படி ராகத்வேஷங்களை கடந்தவனாக இருப்பவன் யோகி அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. யோகாந்தராய வர்ஜிதா அப்படின்னு. யோகத்திற்கு என்ன தடைகள் எல்லாம் இருக்கின்றவோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தவனாக இருந்து கொண்டு யோகி அந்த ஆத்மாவிலேயே தன்னை நிலைநிறுத்தி கொண்டு சதா ஆத்மானம் அப்படின்னு சொல்லியிருக்கார். சதான சர்வதா எல்லா காலங்களிலுமே ஆத்மாவில் மனதை நிலை பெற்று பெறச் செய்து விகத கல்மஷா அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த யோகி எப்படிப்பட்டவன் அப்படின்னா பாப்பங்கள் எதுவும் இல்லாதவன். விகத்த பாப்பகா அப்படின்னு சொல்லு. விகத கல்மஷா அப்படிங்கிறது ஆச்சரியர் எழுதுற விகத்த பாப்பகா அப்படின்னு. வெறும் பாபம் அப்படின்னாக்க பாபம் போனவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாவம் போனவன் அப்படின்னாக்க அந்த பாவம்ங்கிற சப்தம் இந்த இடத்துல புண்ணியத்தையும் சேர்த்து குறிக்கிறது. எதுக்காக பாவம் இல்லாதவன் அப்படின்னு ஒருவன் இந்த இடத்துல யோகிய சொல்லியிருக்கு அப்படின்னாக்க பாவம் என்பது ஒருவனுக்கு இருந்தால் அந்த பாவத்தின் பலனாய் அனுபவிக்கிறது. துக்கத்தை அனுபவிப்பதற்காக அவன் மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும், துக்கத்தை அனுபவிக்க வேண்டும். பாவத்தின் பலன் துக்கம். புண்ணியம் இருந்ததுன்னு வச்சுப்போம், அந்த புண்ணியத்தின் பலனை அனுபவிப்பதற்காக சுகத்தை அனுபவிப்பதற்காகவும் அவன் மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும். இப்போ பாபமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி அது ஒரு மனிதனுக்கு மீண்டும் ஒரு பிறவியை கொடுத்து விடுகிறது. அதனால விகத்த பாபக அப்படின்னா விகத்த புண்ணியக அப்படின்னு கூட எடுத்துக்கணும். இரண்டும் பாபமும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம், இரண்டையும் விட்டு ஒழித்தவனாக ஆக வேண்டும். அவன் தான் விகத்த கல்மஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த இரண்டும் பாபமும் புண்ணியமும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமாக ஆகிவிடுகின்றன. அதனால மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள் எழுதியிருக்கிறீங்க சம்சார ஹேத்து தர்ம அதர்ம ரஹிதா. சம்சாரத்திற்கு ஹேத்துவாக இருக்கக்கூடியது மீண்டும் பிறவிக்கு
காரணமாக இருக்கக்கூடியது புண்ணியமும் பாபமும் அந்த இரண்டும் இல்லாதவனாக ஆகிறான் அவன். அப்படிப்பட்டவன் யோகி. அந்த யோகி ஆத்மாவில் மீண்டும் மீண்டும் நிலை பெற்று இருப்பானேயானால் மிக எளிதில் அந்த ஆத்மாவை அடைந்து விடுகிறான் அப்படிங்கிறார். சுக்கேனாக்க கஷ்டப்படாமல் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆத்மாவை அடைந்து விடுகிறான். எப்படி? மிகவும் எளிமையாக அடைந்து விடுகிறான். அனாயாசேன அப்படிங்கிறார். ஒரு பெரிய கஷ்டம் இல்லாமல், ஆயாசம் இல்லாமல், ஆயாசம்னா மிகுந்த பிரயாசை, மிகவும் கஷ்டப்படுதல்னு அர்த்தம். அனாயாசமாக அப்படிங்கும்போது சுகமாக எளிமையாக எளிதில் அந்த ஆத்மாவை அடைந்து விடுகிறான். மதுசுவன சரஸ்வதி சுவாமிகள் இங்கே எழுதுறார், அனாயாசேன எளிதில் அடைகிறான் இறைவனுடைய கருணையால் அப்படின்னு எழுதுறார். இறைவனிடம் தன்னை அவன் ஒப்படைத்து கொண்டதனால் அப்படின்னு எழுதுறார். ஈஸ்வர பிரதிதானாத் அப்படின்னு. அப்போ இறைவனுடைய அனுகிரகம் அங்கே வேணும் தெரியுது, கடவுளுடைய அனுகிரகம் வேணும் தெரியுது. எமே வைஷ்யவ்ருணத்தே தேனலப்யகான்னு தான் கட்டோபனிஷத் சொல்கிறது. எந்த ஆத்மா ஒருவனுக்கு அனுகிரகம் செய்கிறதோ அந்த ஜீவன்தான் அந்த ஆத்மாவையே அடைய முடியும் அப்படின்னு. இறைவன் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே. அந்த இறைவனுடைய அருள் வேண்டும் நமக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய அருள் இருந்தால்தான் அவரை பற்றி படிப்பதற்கோ கேட்பதற்கோ நினைப்பதற்கோ தியானம் செய்வதற்கோ மனம் அங்கே ஓடும், இல்லைன்னா ஓட முடியாது. அதனால தான் இந்த இடத்துல சொல்லிட்டு ஈஸ்வர பிரதிதானாத் அப்படின்னு. அந்த இறைவனுடைய அனுகிரகம் மட்டும் இருந்ததுனாக்க அந்த இறைவனை அடைதல் என்பது மிகவும் எளிது. அதனால தான் இந்த இடத்துல சுக்கேன அப்படின்னு போட்டிருக்கார். சுக்கேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம். பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அப்படின்னா பிரம்மத்தை அடைந்து விடுதல் அப்படின்னு அர்த்தம். உயர்ந்த பிரம்மத்தை பிரம்மணா பரேண சம்ஸ்பர்ஷா அப்படிங்கிறார். அப்படி உள்ளே இருக்கக்கூடிய உயர்ந்த பரமாத்மாவுடன் இரண்டர கலந்தவனாக ஆகிவிடுகிறான் எளிதில் அப்படிங்கிறார். இரண்டர கலந்து விடுதல் அப்படிங்கிறதா சம்ஸ்பர்ஷங்கிற பதம். சம்ஸ்பர்ஷா அப்படின்னா தாதாத்மியம் அர்த்தம், அதுவாகவே ஆகிவிடுதல். ஜீவன் தன்னுடைய ஜீவத்தன்மையை முழுவதுமாக இழந்து விட்டு அந்த பரமாத்ம வடிவமாகவே ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த ஜீவனுக்கு அந்த ஜீவத்தன்மைங்கிறது ஒன்றுமே கிடையாது. பரமாத்மாவிற்கு பரமாத்ம தன்மைன்னு ஒன்றுமே கிடையாது. நாம் இப்பொழுது இந்த நிலையில் நம்மை நாம் ஜீவனாக கருதி கொண்டதுனால் அதற்கு ஜீவன் பேர் வச்சுருக்கோம். இல்லைன்னா இருக்கிறது ஒரே பொருள் தான். நம்ம இப்போ இந்த இடத்துல ஒரு உயர் இருக்குது, கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ இந்த உயரை வந்து நான் ஒரு பாம்புன்னு நினச்சிக்கலாம், பயப்படலாம் இல்லையா. நான் பாம்பாக அதை பார்க்கும் பொழுது அங்கே பாம்பு மட்டும்தான் இருக்கு. கரண்ட் வந்த பிறகு, வெளிச்சம் வந்த பிறகு அதை இந்த பாம்பை நான் உயராக பார்க்கிறேன். நல்ல வெளிச்சம் வந்த பிறகு அது பாம்பாக தெரியாமல் பாம்பு அந்த கயிறோடு இரண்டரை கலந்து விட்டதுன்னு சொல்ல முடியுமா என்ன? பாம்பு போய்விட்டது, போய்விட்டதுன்னு சொல்ல முடியாது. இருந்தால் தானே போயிருக்கோம். மாயையினால் அது பாம்பாக தோன்றியது, இப்பொழுது ஞானத்தினால் அது உண்மையான கயிறாக தெரிகிறது அப்படின்னு சொல்லணும். அதுபோல இப்போ மாயையில் இருக்கும் பொழுது, அவித்தியையில் இருக்கும் பொழுது நம்மை நாம் ஜீவனாக கருதி கொண்டிருக்கிறோம். அந்த அவித்தியை போனவுடன் அது உண்மையில் ஜீவன் அல்ல, பரமாத்மாதான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். அந்த நிலைக்கு தான் சம்ஸ்பர்ஷகான்னு பெயர். அந்த தாதாத்மியம் அதுவாக ஆகிவிட்டது அப்படிங்கிறது, அந்த பரமாத்மாவாக அந்த ஜீவன் மாறிவிட்டதுன்னு அதை தான் சொல்கிறோம் சம்ஸ்பர்ஷா அப்படின்னு. ஐக்கரசியம் ஏக்கத்தாவது, இரண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. எதை ஜீவாத்மாவாக நாம் இத்தனை நாள் எண்ணிக்கொண்டு ஏமாந்து கொண்டிருந்தோமோ அது ஜீவாத்மா அல்ல, அது பரமாத்மா, அது பிரம்மமே அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதுதான் பிரம்ம சம்ஸ்பர்ஷம்னு பெயர். அதுதான் இங்கே சொல்கிறார் பிரம்ம சுக்கேன சம்ஸ்பர்ஷம் அப்படிங்கிறார். இறைவனுடைய அருள்னால ஒருவன் அந்த பிரம்மத்தை எளிதில் அடைந்து விடுகிறான். அப்படி அடைந்த பிறகு அவனுக்கு எல்லாம் சுகம், எல்லையற்ற சுகம் கிடைக்கிறது. அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே அப்படிங்கிறார். ஒரு எல்லையற்றதான ஒரு மாறாத ஒரு சுகம், அந்த எல்லையற்ற சுகம் வந்து
எல்லைக்குட்பட்ட ஒரு பொருளிலிருந்து கிடைக்கவே முடியாது. நான் அல்பே சுகமஸ்தி அப்படின்னு சொல்கிறது சாந்தோக்கிய உபனிஷதம் சொல்கிறது, எது அல்பமாக இருக்கிறதோ எல்லைக்குட்பட்டதாக இருக்கிறதோ அதிலிருந்து சுகம் என்பது கிடைப்பதில்லை, எது எல்லையற்றதாக இருக்கிறதோ அதுதான் சுகம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. அப்போது அந்த எல்லையற்ற ஒரு சுகத்தை அந்த யோகி அனுபவிக்கிறான், யோகி பெற்று விடுகிறான். ஏனென்றால் அவனுடைய அவித்யை என்பது போய்விடுகிறது. அந்த தான் ஜீவன் என்ற ஒரு எண்ணத்தை விட்டுவிட்டு பரமாத்மாவுடன் ஒன்றாக கலந்து விடுகிறான். இந்த ஒரு ஸ்லோகம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகம். ஏன் அப்படின்னா, இந்த ஆறு அத்தியாயங்களும் இப்போ ஆறாவது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆறாவது அத்தியாயத்திலே ஆறாவது இந்த பகவத்கீதையே மூன்று பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். முதல் ஆறு அத்தியாயம், இரண்டாவது ஏழுலிருந்து பன்னெண்டாவது அத்தியாயம் வரலாம், பதிமூணுலேருந்து பதினெட்டு வரலாம் ஒரு இதுவாக பிரிவு. இந்த முதல் பிரிவில் ஜீவனை பற்றி மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். இது வரலாம், ஒரு மனிதன் நீ யார், நீ யாருன்னு சொல்லும்போது நீ வந்து அந்த பிரம்மமே அப்படின்னு சொல்லும்போது உன்னை கத்தியால் வெட்ட முடியாது, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, நைனம் தகத்தி பாவக்கஹா, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இரண்டாவது அத்தியாயத்துலலாம். அந்த நான் அப்படிங்கிறது யார், ஜீவன் என்பது யார் என்பதை சொல்வதற்காக பலவிதமான கேள்விகள் பதில்கள் இதெல்லாம் இந்த இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அத்தியாயங்கள் வரலும் வந்திருக்கு. ஆறாவது அத்தியாயத்தில் அந்த தன்னை அறிந்து கொள்வதற்காக சாதனைகள் எல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஜீவனை பற்றிய பேச்சு இந்த ஆறாவது அத்தியாயம் வரலும் இருக்குது. அந்த ஜீவன் அடையக்கூடிய உயர்ந்த நிலையை பற்றி இந்த இடத்த சொல்லியிருக்கு, பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அப்படின்னு. இதே தான் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகத்திலையும் சொன்னது, ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்பிய முக்கியத்தி அப்படின்னு சொன்னது. அந்த உயர்ந்த நிலை, அந்த ஜீவன் அடையக்கூடிய உயர்ந்த நிலையை பற்றி சொல்லியிருக்கு. ஏழாவது அத்தியாயத்திலிருந்து இறைவனை பற்றி சொல்ல போகிறோம். இப்போ ஆறாவது அத்தியாயம் வரலும் ஜீவனை பற்றி சொன்னது. இப்போ மகா வாக்கியம் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம், ஜீவனையும் பரமாத்மாவையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு மகா வாக்கியம்னு பெயர். அந்த ஜீவன் பரமாத்மா இரண்டையும் எடுத்துக்கணும் நம்ம. அப்போ ஜீவனை பற்றிய பேசிய முதல் ஆறு அத்தியாயங்கள், பரமாத்மாவை பற்றி பேசப்போகின்ற இரண்டாவது ஆறு அத்தியாயங்கள், இரண்டும் ஒன்று என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஆறு அத்தியாயங்கள் அப்படி இருக்கு. இப்படி மூன்று விதமாக மூன்று பிரிவுகளாக பகவத்கீதையை பிரிச்சிருக்கு. இப்போ ஜீவாத்மா உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையை இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அதனால ஜீவனுடைய உயர்ந்த நிலை இதனுடைய கோல் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. தத்துவமசின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தத்துங்கிறதுக்கு வந்து இறைவன் சொல்கிறோம், துவம் அப்படிங்கிறது ஜீவனை பற்றி சொல்கிறோம். இப்போ முதல் ஆறு அத்தியாயங்கள் அந்த துவம் என்ற வார்த்தையின் பொருளை கொடுக்கிறது முதல் ஆறு அத்தியாயங்கள். துவம் பதார்த்த லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது தொம் என்ற பதத்திற்கு என்ன அர்த்தங்கிறத வந்து இந்த ஆறு அத்தியாயங்கள் சொல்லி கொடுத்துருக்கான். ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பன்னெண்டாம் அத்தியாயம் வரையில் இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் அந்த இறைவன் என்றால் யார், அந்த தத் என்ற சொல்லின் பொருள் என்ன, தத்துவமசி என்ற ஒரு வாக்கியத்தில் தத் என்பதின் பொருள் என்ன என்பதை சொல்ல போகிறது. அந்த தத் என்பதும் துவம் என்பதும் ஒன்றுதான். அசி அப்படிங்கிற வார்த்தை இரண்டும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருக்கிறாய்ங்கிற வார்த்தை, அதை விளக்குவதற்காக பதிமூன்றாவது அத்தியாயத்திலிருந்து பதினெட்டாம் அத்தியாயம் வரை இருக்கின்றது. ஆக இந்த துவம் பதத்தின் உயர்ந்த பொருளை இந்த பிரம்ம சம்ஸ்பர்ஷம்ங்கிற வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறது. அதனால் இந்த பிரம்ம சம்ஸ்பர்ஷம்ங்கிறது வந்து ஒரு பெரிய உயர்ந்த வார்த்தை. பிரம்ம ஆகவே அடைதல், பிரம்ம நிலையை எட்டுதல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பிரம்ம நிலையை ஒருவன் அடைந்து விட்டான், அதற்கு வழி என்பது என்னென்ன, இந்த யோகம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். இதானிம் யோகஸ்ய எத்ஃபலம் பிரம்ம ஏகத்துவ தர்சனம் சர்வ சம்சார விச்சேத காரணம் தத் பிரதர்ஷியதே. இப்போ இந்த பிரம்மத்தை அடைந்து விட்டோம்னு வச்சுப்போம். அந்த பிரம்மத்தை அடைந்து விட்டால் என்ன நடக்கப் போகிறது, யோகத்தின் பலன் என்ன அப்படிங்கிறது இந்த சொல்ல போகிறார். யோகத்தின் மூலமாக அந்த உயர்ந்த நிலையை அடைகிறோம். அந்த யோகத்தின் மூலமாக இந்த அடைந்த
பிரம்மத்தை அடைந்த பலன் என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்க போகிறது. ஒரு பிரம்மஜானி இருக்கிறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன்கிறத சொல்ல போகிறது, வேற ஒன்றும் இல்லை. அவன் என்ன நன்மையை அடைந்தான்னு சொல்ல போகிறது. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதாணி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனா அப்படிங்கிற அந்த ஞானி இந்த உலகத்தில் சாதாரணமாக மனிதர்கள் பிறக்கிறார்கள். படைப்பு என்பது நடந்து கொண்டே இருக்கு இந்த உலகத்தில். மனிதர்கள் மட்டும்தான் இல்லை, எத்தனையோ விலங்குகள் பிறக்கின்றன, தாவரங்கள் பிறக்கின்றன, உலகமே மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறிக்கொண்டே இருப்பது தான் படைப்பு. படைப்பு என்பது ஒரே மாதிரி இருந்தால் அது படைப்பு கிடையாது. இப்போ எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்க போகின்றன, எத்தனையோ விதமான வேறுபாடுகள் இருக்கப் போகின்றன படைப்புகளிலே. வேறுபாடுகள் இல்லாமல் படைப்பு என்பது இருக்கவே முடியாது. அப்போது அந்த வேறுபாடுகளை எல்லாம் கடந்து வேறுபாடுகளுக்கெல்லாம் பின்னால் இருக்கக்கூடிய மாறுபாடு அற்ற ஒரு பொருளை பிடித்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த பிஸ்கெட் உதாரணத்திலே எவ்வளவு வேறுபாடுகள், நாமரூபங்களால் ஏற்படக்கூடிய வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றுக்கு பின்னால் அடிப்படையாக இருக்கக்கூடிய தத்துவத்தை அறிந்து கொண்டோமோ, அதே போன்று இந்த உலகத்திலே எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த வேறுபாடுகளுக்கெல்லாம் பின்னால் மாறாமல் என்றும் எப்போதும் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்தவன் ஞானி. அந்த ஞானியோட நிலை என்ன? சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதாணி ச ஆத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனா அப்படிங்கிற எல்லா இடங்களிலும் நீக்கமர ஆத்மாவே இருக்கிறது என்று காண்கிறான் அவன். ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பதில்லை, நாமரூபங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வேறுபாடுகளை அவன் காண்பதில்லை, நாமரூபங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆத்மாவை காண்பவன் அப்படின்னு அர்த்தமாச்சு. சர்வபூதஸ்தம் ஆத்மானம், இந்த உலகத்திலே எந்த பொருளாக இருந்தாலும் அதில் ஆத்மா உரைகிறது. அனுர்வா பிருஹத்வா இதஸ்தி லோகே வஸ்து தத்தேனைவ ஆத்மனா நித்தியேன சத்பவதி ஆத்மனா விடர்புக்தம் அசத் சம்பத்தியதே அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். இப்போ ஆத்மா என்பது எப்போதும் எல்லா பொருட்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இந்த ஞானி அந்த ஆத்மாவை பார்க்கிறான், எல்லா இடங்களிலும் ஆத்மா இருக்கிறதுன்னு பார்க்கிறான். சர்வபூதாணி ச ஆத்மனி, எல்லா பூதங்களும் எல்லா பொருட்களையும் பிராணிகளையும் தன்னுடைய ஆத்மாவில் பார்க்கிறான். எல்லா பிராணிகளிலும் தன்னுடைய ஆத்மாவை பார்க்கிறான். எல்லா இடங்களிலும் நீக்கமர ஒரே ஆத்மா நிறைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறான். யார் பார்ப்பது? யோகயுக்த ஆத்மா. யார் அந்த பரமாத்மாவுடன் இரண்டரை கலந்து நிற்கிறானோ ஞானி, அவன் அப்படி காண்கிறான். அவனுக்கு எப்படிப்பட்ட தரிசனம், எப்படி அவனுடைய பார்வை இருக்கின்ற? சர்வத்ர சமதர்ஷனாக எல்லாவற்றையும் எல்லா பொருட்களையும் ஒன்றாக ஒரே விதமாக பார்க்கிறான். அவனுக்கு ஏற்றத்தாழ்வு என்பது இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு உயர்ந்த ஒரு ஸ்லோகம், அந்த ஞானியுடைய நிலையை குறிக்கின்ற ஸ்லோகம் இது. நம்ம இந்த ஸ்லோகத்துடைய பாஷ்யத்தை நம்ம வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.